ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் டர்பைனோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஒர்க் டன் எஃபிஷியன்சிக்கான டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான வெலாசிட்டி ட்ரையாங்கிள், அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வீடியோஸில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும், தென் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். யூ கேன் கோ த்ரூ த வீடியோ. பட் இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃப்ரான்சிஸ் டர்பைன் நார்மலாக இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரேடியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் பெல்டான் வீல் டர்பைன் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து அந்த பெல்டான் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஜெட்டோட இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, பெல்டான் வீல் அந்த வீலோட சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஆனால் ஃப்ரான்சிஸ் டர்பைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதான் அந்த ஃப்ரான்சிஸ் டர்பைனோட வீல் அப்படின்னா, இதோட ரேடியல் டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ரேடியல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரேடியல் ஃப்ளோ டைரக்ஷன் ரேடியல் ஃப்ளோ டர்பைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதில் மேஜர் பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த செட்டப் தான் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரான்சிஸ் டர்பைனோட பிளேட் செட்டப். ஸோ இது வந்து வாட்டரோட இன்லெட் போர்ஷன். இந்த போர்ஷனில் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரும். உள்ளே வர வாட்டர் என்ன அப்படின்னா, இனிஷியலாக கைடு வேன்ஸ் இருக்கும். அதாவது கைட் வேன்ஸுங்கிறது இதுவும் ஒரு பிளேட் செட்டப் தான், ஆனால் இது வந்து ஃபிக்ஸ்டு செட்டப், மூவபிள் கிடையாது, இது வந்து ரொட்டேட் ஆகாது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட்டரை வந்து கைட் பண்ணி இன்னரில் இருக்க மூவிங் பிளேடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட்டரை வந்து டைரக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அவுட்டரில் உங்களுக்கு வந்துட்டுருக்க வாட்டர், உங்களுக்கு இது டேம்லேருந்து வந்துட்டுருக்கும். இந்த போர்ஷனில் டேம்லேருந்து பென்ஸ்டாக் வழியாக வாட்டர் வந்துட்டுருக்கும். வந்துட்டுருக்க வாட்டரை இந்த கைடிங் வேன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே என்ன உள்ள நோக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட்டரை வந்து கைட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ உள்ளே வந்து என்ன அப்படின்னா, மூவிங் பிளேட் இருக்கும். இந்த கைட் பிளேன் கைட் வேன் வழியாக உள்ளே போகிற வாட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மூவிங் வேனை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு தென் சென்டர் பாயிண்ட் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளியே போயிடும். ஸோ இதான் வந்து இதோட ஆக்சுவல் ஒர்க்கிங் ப்ரின்சிபல். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சில தெளிவாக தெரியும், இது வந்து பென்ஸ்டாக்லேருந்து வாட்டர் வர போர்ஷன். ரைட் சைடில் ஒரு டயக்ராமில் இந்த வாட்டர் வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வரும். உள்ளே வர வாட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே ரோல் அப்படியே ரோல் ஆகி போகும். தென் கைட் வேன்ஸ் வழியாக, கைட் வேன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கைட் வேன் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா வாட்டரும் மூவிங் பிளேடுக்குள்ளே போகும். மூவிங் பிளேடுக்குள்ளே போயிட்டு மூவிங் பிளேடை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு சென்டர் வழியாக என்ன ஆயிரும் அப்படின்னா, வாட்டர் வந்து வெளியே போயிடும். ஸோ இதான் வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனில் வாட்டரோட இன்லெட்டும் எக்ஸாஸ்ட்டும். ஸோ வெளியே போகிற டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃப்ட் டியூபோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. வெளியே போகிற அவுட்லெட் வந்து டிராஃப்ட் டியூபோட என்ன பண்ணியிருப்பாங்க, அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவுட்லெட்டில் இருக்க ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லா ப்ரெஷர் எனர்ஜியும் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும் மேக்ஸிமம். அதனால் வெளியே போகிற ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டிராஃப்ட் டியூபை வச்சுட்டு அதோட ப்ரெஷர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்சிஸ் டர்பைனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் என்னன்னா, இது ஒரு ரேடியல் ஃப்ளோ டர்பைன். ஆல்ரெடி பார்த்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரேடியல் டைரக்ஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதை ரேடியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதை ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னா, நீங்கள் பெல்டான் வீல் டர்பைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெல்டான் வீலில் வந்து ஒரு வாட்டர் ஜெட் இருக்கும். சரிங்களா? இந்த வாட்டர் ஜெட்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிற வாட்டருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். இது ஃபுல்லாகவே கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். இந்த கைனட்டிக் எனர்ஜி தான் வந்து பெல்டான் வீல் மேலே ஆக்ட் ஆகும். ஆனால் ரியாக்ஷன் டர்பைனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டருக்கு கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், அதே டைமில் ப்ரெஷர் எனர்ஜியும் இருக்கும். உள்ளே வர வாட்டருக்கு, இன்லெட்டில் இருக்க வாட்டருக்கு ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், தென் அதுக்கு ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். ஏன்னா கைட் வேன்ஸ் வழியாக மூவிங் பிளேட் நுழையிற அந்த வாட்டருக்கு ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த மூவிங் பிளேட்டை மூவ் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் கைனட்டிக் எனர்ஜியாக என்ன ஆகும் அப்படின்னா, கன்வெர்ட் ஆகும். ஸோ இதான் வந்து உள்ளே நடக்கிற எனர்ஜி கன்வர்ஷன். இன்லெட்டில் உள்ளே வர வாட்டருக்கு கைனட்டிக் எனர்ஜியும் ப்ரெஷர் எனர்ஜியும் இருக்கும். இப்போ ப்ரெஷர் எனர்ஜி வந்து மூவிங் பிளேட் வந்து மூவ் பண்ணுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக என்ன ஆகும் அப்படின்னா, கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இந்த கன்வர்ஷன்னால உங்களுக்கு வெளியே போகிற லிக்யூட் இருக்குல்ல, அந்த லிக்யூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிளேடு மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை அப்ளை பண்ணி பின்னாடி தள்ளி விட்டுட்டு லிக்யூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி போகும். புரியுதுங்களா? நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னா அது என்னன்னு தெரியும், அதாவது ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது என்னது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதான் வந்து உங்களோட மூவிங் பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெளியே போகிற வாட்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூவிங் பிளேடு மேலே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணும், அப்ளை பண்ணும். இந்த காரணத்தினால தான் இதை வந்து ரியாக்ஷன் டர்பைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்.
மேஜராக இதில் வந்து வாட்டரோட ஃப்ளோ வச்சு அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ரேடியல் இன்வர்ட் அண்ட் அவுட்வேர்ட் ஃப்ளோ. மேஜராக வாட்டரோட இன்லெட் அவுட்லெட் கண்டிஷனை வச்சு அதோட ஃப்ளோவை வச்சு நம்ம ரெண்டு விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டர்பைனை பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ, அதாவது வாட்டர் போர்ஷன் வந்து வெளியே இருந்து உள்ளே போய் உள்ளே இருக்க கைடு வேன் என்ன பண்ணுவோம், சாரி மூவிங் வேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணும். இது வந்து டைப் ஒன் இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ. அவுட்வேர்ட் ரேடியல் ஃப்ளோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து கைடு வேன் வந்து வெளியே இருக்கும், சரிங்களா. இப்போ இதான் வந்து என்ன அப்படின்னா வெளியே இருக்கிறது வந்து கைடு வேன், கைடு வேன். உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா மூவிங், மூவிங் வேன். ஆனால் அவுட்வேர்ட் ஃப்ளோவில் வெளியே இருக்கிறது தான் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணும். ஸோ வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னா மூவிங் வேன், உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா கைடு வேன், ஓகேங்களா. ஸோ இப்போ அவுட்வேர்ட் ஃப்ளோவில் வாட்டர் வந்து சென்டர் வழியாக உள்ளே இறங்கி கைடு வேன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்வேர்டில் இருக்க மூவிங் வேனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு ரேடியலாக என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோவும் அவுட்வேர்ட் ரேடியல் ஃப்ளோவும் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ளோவில் கம்ப்ளீட் ஆப்போசிட். இன்வர்டில் வாட்டர் வெளியே இருந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் வரும், முதல்ல கைடு வேன் இருக்கும், கைடு வேனில் நுழைஞ்சது மூவிங் வேனில் டச் ஆகி மூவிங் வேனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா. அப்புறம் சென்ட்ரு போர்ஷன் வழியாக வெளியே போயிடும். ஆனால் அவுட்வேர்ட் ஃப்ளோவில் சென்ட்ரு வழியாக தான் வாட்டர் உள்ளவே வரும், உள்ளே வந்துட்டு அதுக்கடுத்திருக்கு கைடு வேன் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவிங் வேலை ரீச் ஆகி மூவிங் வேலை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அவுட்வேர்டாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போகும், ரேடியல் டைரக்ஷனில் அவுட்வேர்டாக என்ன ஆகும் வெளியே நோக்கி போகும். இதனால இது இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ அண்ட் அவுட்வேர்ட் ரேடியல் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். தென் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டிராஃப்ட் டியூப். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரெஷர் அட் எக்ஸிட், அதாவது நம்ம ரன்னருக்கு வெளியே எக்ஸிட்ல ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷனை விட ரொம்பவே லெஸராக இருக்கும். அதனால வாட்டர் அட் எக்ஸிட் கெனாட் பி டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி. இதனால வாட்டரை டைரக்டா டிஸ்சார்ஜ் பண்ணாம டிராஃப்ட் டியூப் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிராஃப்ட் டியூப்ங்கிறது நம்ம ரியாக்ஷன் டர்பைன்ல ஒரு முக்கியமான பார்ட். இதே வந்து கப்லா பெல்டன் வீல் டர்பைன்ல வந்து இது தேவையில்லை, ஏன்னா பெல்டன் வீல் டர்பைன்ல உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வேரியேஷன் இருக்காது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி என்னதான் கைனெடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடியுது. ஆனா உங்களோட ரியாக்ஷன் டர்பைன்ல, அதாவது நம்மளோட பிரான்சிஸ் டர்பைன்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்லெட்ல போகக்கூடிய வாட்டர் அந்த எக்ஸிட் லெவல வாட்டரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால என்ன ஆகுது அப்படின்னா டிராஃப்ட் டியூப் மூலமா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்றாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ரன்னர், இந்த கிரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து அந்த மூவிங் பிளேடு இருக்கிற ரன்னர். உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மூவிங் பிளேடு, ஓகேங்களா. இந்த மூவிங் பிளேடில் இது இன்லெட் போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து இன்லெட் போர்ஷன், இது என்ன அப்படின்னா அவுட்லெட் போர்ஷன். இன்லெட் போர்ஷன் வழியாக லிக்யூட் வந்து என்டர் ஆகி அவுட்லெட் போர்ஷன் வழியாக வெளியே போகுது, ஓகேங்களா. ஸோ இதில் இந்த டயராமை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்லெட்ல இன்லெட் போர்ஷன்ல ஒன்னு எடுத்துக்கிறேன். இன்லெட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வி ஒன் அப்படிங்கிற வெலாசிட்டியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டர் ஜெட் வந்து உள்ள அட்டாக் பண்ணுது, இம்பல்ஸ் பண்ணுது. இது என்ன டைரக்ஷன்ல பண்ணுது அப்படின்னா ஆல்ஃபா, ஓகேங்களா. ஸோ இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் இந்த வெலாசிட்டி வி ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன், அதாவது வில் வெலாசிட்டி அட் இன்லெட். தென் வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா விஎஃப் ஒன், ஃப்ளோ வெலாசிட்டி அட் இன்லெட், சரிங்களா. இதெல்லாம் நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். தென் இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இன்லெட் பிளேடு அந்த கர்வ் இருக்குல்ல, இன்லெட் போர்ஷனில் கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க, இந்த கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க இன்லெட் போர்ஷனுக்கு அப்படின்னா அதோட டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஆர் ஒன் இருக்கும். விஆர் ஒன்னோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா தீட்டா. என்ன சொல்றேன், வி ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்லெட்ல நுழைய போற வாட்டர் ஜெட்டோட வெலாசிட்டி, அது வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிள் என்டர் ஆகுது. அப்போ இன்லெட்ல வந்து ஆங்கிள் ஒரு இன்க்ளைண்டா வந்து ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகும் போது அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனன்ட் வி டபிள்யூ ஒன் வில் வெலாசிட்டி, வெர்டிகல் காம்பனன்ட் வி எஃப் ஒன் ஃப்ளோ வெலாசிட்டி. வில் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வேன் இருக்குல்ல, இந்த வேனோட மோஷனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஹரிசாண்டல் டைரக்ஷன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல விஎஃப் ஒன்ங்கிறது ஃப்ளோ வெலாசிட்டி, ஃப்ளோ வாட்டரோட ஃப்ளோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம்.
சரிங்களா. ஸோ இதான் வந்து இன்லெட் போர்ஷனில் உள்ளது. அண்ட் தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது இன்லெட்டில் உள்ள கர்வ் போர்ஷனுக்கு டேஞ்சென்ஷியலாக என்ன பண்ணுவோம், உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்சல்யூட் வெலாசிட்டி V1 அண்ட் வேன் வெலாசிட்டி U1. ஸோ வேன்கிறது U1 வெலாசிட்டியில் இன்லெட் என்ன இருக்கும், மூவ் ஆயிருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நம்மளோட அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ அவுட்லெட் வரலாம். இதில் அவுட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன டர்பைன் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் டர்பைனில் அவுட்லெட் அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேடியல் டைரக்ஷனில் இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு அந்த ரன்னர்னு வச்சுக்கலாம், அந்த ரன்னர் டியூப், சரிங்களா. இதான் வந்து அந்த ரன்னர் டியூப். ஸோ இதுக்கு வெளியே போகிற வாட்டர் ஜெட் எப்படி போகும் அப்படின்னா, இந்த ரன்னர் டியூபுக்கு ரேடியல் டைரக்ஷனில், இதான் டேஞ்சென்ஷியல் அப்படின்னா, இது வந்து டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன், இது என்ன அப்படின்னா ரேடியல் டைரக்ஷன், அதாவது டேஞ்சென்ஷியலும் நார்மலும் பெர்பெண்டிகுலர். இது வந்து என்னது, நார்மல் டைரக்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா ரேடியல் டைரக்ஷன். ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளூயிடோட அவுட்லெட் இருக்கும், வெலாசிட்டி V2, சரிங்களா. ஸோ நார்மலாக அப்சல்யூட் வெலாசிட்டி இன்க்ளைண்டாக இருந்தது அப்படின்னா, ஒரு ஹரிசான்டல் காம்போனண்ட்டோ வெர்டிக்கல் காம்போனண்ட்டோ இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ டைரெக்டாக VF2 எடுத்துக்கலாம், VW2 ஹரிசான்டல் காம்போனண்ட் என்னது, 0. இன்க்ளைண்டாக போச்சு அப்படின்னா ஹரிசான்டல் காம்போனண்ட் ஒன்று, வெர்டிக்கல் காம்போனண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி வந்து ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால, ஏன்னா ரேடியல் ஃப்ளோ டர்பைன் ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால, உங்களுக்கு V2 = VF2. இதுவும் என்னதான், V2ங்கிறது வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால டேரெக்டாக VF2 எடுத்துக்கலாம், ஹரிசானல் காம்பவுண்டே கிடையாது, 0 தான். ஸோ VW2 0, சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இதோட ரேடியல் வெலாசிட்டி, சரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, அவுட்லெட் கர்வுக்கு டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ண அப்படின்னா, அந்த லைன் மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, இந்த டைரக்ஷனில் V2, ரெண்டுக்குள்ள ரிலேட்டிவ் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா U2, வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட். ஸோ இந்த கம்ப்ளீட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள், இதுதான் இதோட கம்ப்ளீட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள். இன்லெட்டில் VW1, VF1, V1, VR1 இந்த காம்போனன்ட் எல்லாமே வரும். ஆனால் அவுட்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி V2 அது வெர்டிக்கலாக இருக்கிறதுனால வெர்டிக்கல் காம்போனன்ட் மட்டும்தான் வரும், ஹரிசான்டல் காம்போனன்ட் வராது. தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அவுட்லெட் போர்ஷனோட கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக ஆக்ட் ஆகும் அட் த ஆங்கிள் ஆஃப் பை, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஃபார் தி ஃப்ரான்சிஸ் டர்பைன். இதோட கம்ப்ளீட் நாலேஜ் எனக்கு வேணும், வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹவு டு ட்ரா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்கும், யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ட்ராங்கினதுக்கு அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் பர் செகண்ட். ஒர்க் டன் பெர் செகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பவர் தான், சரிங்களா. ஒர்க் டன் பெர் செகண்ட்ங்கிறது பவர் தான். ஒர்க் டன்னா என்ன அப்படின்னா, நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட். நியூட்டன் மீட்டர் பெர் செகண்டுங்கிறது என்ன அப்படின்னா வாட். ஸோ ஒர்க் டன் பெர் செகண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா பவர் தான். ஸோ ஓகே, ஒர்க் டன் பெர் செகண்ட் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து டைரெக்டாக வெலாசிட்டி ட்ரையாங்கிள் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி, ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி ஜெட், V1 அப்படிங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டெரிவேஷனில் VR1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம், சரிங்களா. அது ஏன் V1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, சீரியஸ் ஆஃப் பிளேட்ஸ், அடுத்தடுத்து உங்களுக்கு பிளேட் இருக்கிற பட்சத்தில் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு பதிலாக அப்சல்யூட் வெலாசிட்டியை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் ஜெட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒவ்வொரு பிளேடு மேலே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இம்பாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சீரியஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கிற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, VR1க்கு பதிலாக V1 அதை டைரெக்டாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் A1 V1, அதாவது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிஸ்சார்ஜாக எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ் Q = ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நான் A V1க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் பெர் செகண்டுக்கான ஃபார்முலா. இல்லை VW1 VW2ங்கிறது என்ன அப்படின்னா, விரல் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். U1 அண்ட் U2 அப்படின்னா என்ன அப்படின்னா, வேன் வெலாசிட்டி, அதாவது அந்த பிளேடோட வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். இல்லை VW2 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்மே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும், சரிங்களா. அது வந்து எதுக்கு, ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு. ஏன், VW2ங்கிறது உங்களுக்கு அவுட்லெட்டில் விரல் வெலாசிட்டி காம்பவுண்ட், 0, இப்போ தான் பார்த்தோம். அண்ட் வேன் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, πD/60. πD, D1ங்கிறது என்ன அப்படின்னா இன்லெட்டோட டயமீட்டர், D2ங்கிறது என்ன அப்படின்னா அவுட்லெட்டோட டயமீட்டர். ஸோ இதை ஒன்று பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 5 டேர்ம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 6வது டேர்ம் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் பெர் செகண்ட் பெர் வெயிட். இப்போ நான் ஒர்க் டன் பெர் செகண்ட் மட்டும் தான் என்ன பார்த்தோம்,
இந்த டேர்மில் பார்த்தோம். அதுக்கு பெர் வெயிட் போட்டோம் அப்படின்னா ஒர்க் டன் பெர் செகண்ட் பெர் வெயிட் கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் டன் பெர் செகண்டோட டேர்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு கீழே டிவைட் பை வெயிட் போட்டோம் அப்படின்னா வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸ் வந்து ரோ ஏவி ஒன் இன்டு கிராவிட்டி. ஏவி ஒனுக்கு பதிலாக கியூ போடலாம். ஸோ ரோ கியூ இன்டு கிராவிட்டி. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ரோ கியூ அடி போயிடும். ஸோ ஒன் பை ஜி இன்ட்டு விடபிள்யூ ஒன் யூ ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் விடபிள்யூ டூ யூ டூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து அடுத்த டேர்ம். ஸோ இந்த செவன்த் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சின்னு நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட் புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அவுட் புட் பவருங்கிறது என்ன அப்படின்னா ரன்னர் பவர், பிளேடு மேலே வாட்டர் கொடுக்குற பவரால் பிளேடோட மூவ்மெண்ட், அந்த பவர் என்ன அப்படின்னா ரன்னர் பவர். இன்புட்ங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் தான் வந்து இன்புட், அப்போ வாட்டரோட பவர் தான் என்ன அப்படின்னா இன்புட் பவர். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஒர்க் டன் பெர் செகண்ட், முதல்ல அதாவது அஞ்சாவது டேர்மாக கண்டுபிடிச்சோம் அப்படிதானே. ஒர்க் டன் பெர் செகண்ட், ஒர்க் டன் பெர் செகண்ட் என்ன சொன்னேன், அதுதான் பவர்னு சொன்னேன். அதுதான் வந்து என்ன அப்படின்னா அவுட்லெட்டோட பவர். ஸோ அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரன்னரோட பவராக எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒர்க் டன் பெர் செகண்ட், அதுதான் வந்து என்ன அப்படின்னா பவர். வாட்டரோட பவருங்கிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது என்ன அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டேமில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டரோட பவர் தான் என்ன அப்படின்னா வாட்டர் பவர். ஸோ மாஸ் ரோ ஏ ஒன் எம்ஜிஹெச், ஜிங்கிறது கிராவிட்டி, ஹெச்ங்கிறது ஹெட் ஆஃப் தி டேம், அந்த ரிசர்வாயரில் சேவ் பண்ணியிருக்கோம்ல வாட்டர், அதோட ஹெட் தான் ஹெச் வேல்யூ. ரோ ஏவி கேன்சல் ஆயிரும். ஏவிக்கு பதிலாக கியூ போட்டாலும் சரிதான், சரிங்களா. கியூ கியூ என்ன, ரோ கியூ ரோ கியூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க டேம் தான் இது. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விடபிள்யூ டூ வந்து ஜீரோ, எதுக்கு ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு. ஸோ அந்த டேர்மே ஜீரோ ஆயிரும். ஸோ விடபிள்யூ ஒன் யூ ஒன் டிவைடட் பை ஜி இன்ட்டு ஹெச், இதுதான் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா ஃபார் ஃப்ரான்சிஸ் டர்பைன். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி இன்சைட் த ரன்னர் டிவைடட் பை சேஞ்ச் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இன்சைட் த ரன்னர். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்து உள்ளே வரும்போது, இதான் வந்து ரன்னர்னு வச்சுக்கலாம், ரன்னர் உள்ள பிளேடெலாம் இருக்குது சரிங்களா. வாட்டர் வந்து உள்ளே வரும்போது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு எனர்ஜி இருக்கும்னு சொன்னோம். ஒன்று என்ன அப்படின்னா அதுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், அதே டைமில் என்ன இருக்கும் ப்ரெஷர் எனர்ஜியும் இருக்கும் சரிங்களா. தென் உள்ளே வந்து பிளேடை வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி வந்து என்னவாகும், கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதுதான் அங்கே போன்றாங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி இன்சைட் ரன்னர். உள்ள வந்து வாட்டர் ஜெட் வந்து பிளேடுக்குள்ள அட்டாக் பண்ணி பிளேடை ரன் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் எனர்ஜி எல்லாமே கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது இல்லை, அந்த எனர்ஜி டிவைட் பை டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, அதோட அதுக்கு வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்குது, நம்ம அந்த டெரிவேஷன் போக வேண்டாம். அந்த டேர்ம் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் மைனஸ் வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் டிவைட் பை வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் பிளஸ் யூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் யூ டூ ஸ்கொயர் மைனஸ் வி ஆர் டூ மைனஸ் வி ஆர் ஸ்கோர். கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது வி யூ விஆர். விங்கிறது ஒன் மைனஸ் டூ, யூங்கிறது ஒன் மைனஸ் டூ, விஆர்ங்கிறது டூ மைனஸ் ஒன். இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் வரும், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஒன் மைனஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஓகே, அண்ட் இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவாங்க, அதாவது சேஞ்ச் ஆஃப் டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். அது டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் டன் பெர் யூனிட் வெயிட் தான். அது என்ன சொல்லணும், வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஆல்ரெடி ஒர்க் டன் பெர் செகண்ட் அப்படிங்கிறது என்னது பவர் அப்படின்னு சொன்னோம். ஒர்க் டன் பெர் செகண்ட் என்னது பவர், அதுக்கும் பெர் வெயிட் போட்டால் அந்த டைம் கண்டுபிடிச்சா அப்படி தானே டிவைட் பை வெயிட் போட்டு மாஸ் இன்டு கிராவிட்டின்னு போட்டு, அதுதான் இது ஒர்க் டன் பெர் செகண்ட் பெர் வெயிட். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். ஸோ டோட்டல் எனர்ஜி பெர் செகண்டு அதுதான் வேல்யூ டிவைட் பை யூனிட் வெயிட் அந்த டேர்ம். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி டேர்ம் வரும். இதுக்கும் பெரிய டெரிவேஷன் இருக்குது, நம்ம டெரிவேஷன் போக வேண்டாம், டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக இது அப்படி தான் இருக்கும், நியூமரேட்டர் அப்படியே இருக்கும் வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் அப்படியே இருக்கும். டினாமினேட்டருக்கு பதிலாக டூ ஜி ஹெச்இ அப்படின்னு போடலாம். அதாவது இது ஹைச்சி, இது எல்லாமே என்ன இருக்குது காமன் இருக்குது அப்படின்னா டூ ஜி இருக்குது அப்படி தானே. டூ ஜி இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா டூ ஜி ஹைச்சி தட் இஸ் ஈக்குவல் டு வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம் வந்துடும். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக டூ ஜி ஹைச்சி அப்படிங்கிற டேர்மை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, ஹைச்சி வேல்யூ தெரியுது அப்படின்னா நம்ம வந்து டிகிரி ஆஃப் ரியாக்ஷனை வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பீட் ரேஷியோ யூ ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் டூ ஜி ஹெச்
ஃப்ளோ ரேஷியோ வி எஃப் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் டூ ஜிஹெச், டிஸ்சார்ஜ் ஆன் டர்பைன் கியூ இஸ் ஈக்வல் டு பை டி ஒன் பி ஒன் வி எஃப் ஒன் பை, ஓகே டி ஒன்ங்கிறது ரன்னர் டயமீட்டர் இன்னர், பி ஒன்ங்கிறது இன்னர் பிளேட் லெவலில் வித்து, வி எஃப் ஒன்ங்கிறது ஃப்ளோ வெலாசிட்டி. அதே மாதிரி இது எல்லாமே அவுட்டருக்கு டயமீட்டர் வித்து அண்ட் ஃப்ளோ வெலாசிட்டி. ஓகே அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஹெட் ஆன் டர்பைன், ஹெட் ஹச் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பை ரோஜி, பி ஒன்ங்கிறது ப்ரெஷர், தென் வி ஒன் ஸ்கொயர் பை டூ ஜி ஹெச் அப்சொல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட் டிவைட் பை டூ ஜி. சரிங்களா, பி ஒன்ங்கிறது ப்ரெஷர், வி ஒன்ங்கிறது வெலாசிட்டி, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 12 டேர்ம்ஸும் என்ன ஆகும்னா ஃப்ரான்சிஸ் டர்பைனோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ.